ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. ஜைன பாரதம் தொடர் எண் 50. வணக்கம் பவ்யர்களே. மாகந்தத்திலே இந்த சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தேசங்களிலே இருந்தும் மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். துரோணர், பீஷ்மர் போன்றவர்களெல்லாம் கூட பார்வையாளர்களாக வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். பல மன்னர்கள் அந்த போட்டியிலே வெற்றி பெற முடியாமல் வெட்கமுற்று நாணி தலை குனிந்து தத்தம் இடம் போய் அமர்ந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த சமயத்திலே துரோணரினுடைய மனதிலே அவர் எப்போதும் உள்ளன்பு கொண்டவர் பாண்டவர் மீது. அந்த துரோணாச்சாரியருக்கு இந்த நேரத்திலே அவர் நினைக்கிறார், இடத்திலே பாண்டவர்கள் இல்லாமல் போய்விட்டார்களே என்கிற அந்த நினைவு தோன்ற அவர்தம் கண்களில் இருந்து நீர் சிந்தியது. துரோணாச்சாரியார்தான் பாண்டவர்களுக்கும் குருநாதர். அப்போது வேறு சிலர் கூட, ஐயோ பாண்டவர்கள் இறந்து போய் விட்டார்களே, இந்த இயந்திரத்தை ராதா இயந்திரத்தை சாதித்து வெற்றி பெற போவதற்கு இனி இந்த உலகிலே யார் இருக்கிறார்கள், வந்தவர்கள் எல்லோரும் தொடை தட்டி கொண்டிருந்தார்கள், தோள் தட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் நிகழ்ச்சியிலே வந்து அவர்களது இயலாமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற முடியாமல் வெட்கங்கட்டு தலைகுனிந்து போய் அமர்ந்து கொண்டார்கள். அந்த உரையை கேட்ட குருவாகிய துரோணர் பாண்டவர்கள் இல்லாமல் போய்விட்டார்களே என்று மற்றவர்கள் கூறிய அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த துரோணாச்சாரியார் மிக அடங்காத சினத்தோடு தமக்கு பின்னாலே அமர்ந்திருக்கின்ற இந்த கௌரவர்களில் அந்த கௌரவர்கள் அவர்கள் பக்கமாக திரும்பி தனது சினத்தை வெளிப்படுத்துகிறார். பவ்யர்களே, நாம் கூட அவரது சினத்தை காண்போமா? நிந்தியுங்கள் நிந்தியுங்கள் அந்த நீச்சனையே, நிந்தியுங்கள் 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 அந்த நீச்சனையே, நிந்தியுங்கள் சந்ததமும் வஞ்சனை செயல், சந்ததமும் வஞ்சனை செய் சகுனிதனை நிந்தியுங்கள் 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 அந்த நீச்சனையே, நிந்தியுங்கள் சந்ததமும் வஞ்சனை செய் சகுனிதனை நிந்தியுங்கள். குலநாசம் செய்ய வந்த கோடரியை நிந்தியுங்கள், வளம் கொண்ட அர்ஜுனனை வானுலகு கேற்றிவிட்ட, குலநாசம் செய்ய வந்த கோடரியை நிந்தியுங்கள், வளம் கொண்ட அர்ஜுனனை வானுலகு கேற்றிவிட்ட,
கள்ள குண சகுனி எனோம், கள்ள குண சகுனி எனோம், கசடன ஏ நிந்தியுங்கள், கசடனையே நிந்தியுங்கள். கொள்ளை எழில் திரௌபதியாம், கொள்ளை எழில் திரௌபதியாம், குமரிதனை மறந்திடுங்கள், குமரிதனை மறந்திடுங்கள். பவ்யர்களே, ஒரு குலத்தையே நாசம் செய்ய வந்திருக்கின்ற கோடரியை மாதிரி அங்கே சகுனி கூட வந்திருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தேன். அவரை குறித்து இந்த மாதிரி ஒரு பாடலை அவர் பாடுவது போல, துரோணாச்சாரியார் இசைப்பது போல இங்கே ஒரு பாடலை வடித்திருக்கிறார் ஜெயின பாரதத்தின் ஆசிரியர் திருவர பாவலர். ஆகவே வெகுண்டு பேசினார் தமது குருவின் இந்த வசவு அல்லது இந்த வச உரை. இதை கேட்ட அந்த துரோணாதியரும் துரியோதனாதியரும் கர்ணனும் மனம் கசிந்து வாடினார்கள். இது சாட்டையாலே அடித்தது போன்று இருந்தது அவர்களுக்கு. இயந்திர இலக்கினை அடிக்கின்ற ஆற்றல் இல்லாத தமது இயலாமையை குறித்து வெட்கமும் வேதனையும் அடைந்தார்கள். அப்போது அந்த மன்றத்தின் ஒரு மூலையிலே சிறு சலசலப்பு தோன்றியது. சுயம்வர மண்டபத்தின் ஒரு புறத்தே இருந்து இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்தனர் வேடத்திலே இருந்த பாண்டவர் ஐவரிலே அர்ஜுனன் தனது ஆவலை அடக்க முடியாதவனாக தமையன் தர்மனை நோக்கி, அண்ணன், நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்தால் உங்கள் ஆசீர்வாதத்தினாலே இப்பொழுது ஒரு நொடியிலே அந்த இலக்கை அடித்து வீழ்த்துகிறேன், இதுதான் தகுந்த சமயம் என்று வேண்டினான். பவ்யர்களே, இலக்கை நோக்கி அடிப்பது எப்படி என்பதற்கான பயிற்சியை எல்லாம் துரோணாச்சாரியார் அவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது குருவாக நின்று போதித்திருக்கிறார். இதை முந்தைய தொடரிலே சொல்ல கேட்டிருக்கிறீர்கள். ஒரு நாளிலே ஒரு விருட்சத்திலே மேலே இருந்த ஒரு சிறிய பறவையை அதனுடைய விழியை பார்த்து பெயர்த்து எடு பார்க்கலாம் என்று துரோணாச்சாரியார் கட்டளையிட்ட போது, அத்துணை சிஷ்யர்களும் கௌரவர்களாக இருந்த அத்துணை பேரும் அடிக்க முடியாமல் திணறினார்கள், பின்வாங்கினார்கள். அப்போது அருச்சுனன் ஒருவன் மட்டுமே அந்த பறவையை உற்று நோக்கி அம்பை அடித்து அந்த பறவையின் விழியை ஆசான் சொல்லியது போல பெயர்த்து எடுத்தார். அப்போதே அவனுடைய வில்லாற்றலைக் கண்டு துரோணாச்சாரியார் பெருமிதமடைந்தார், மிகவும் மெச்சினார். ஆனால் துரியோதனன் பொறாமை மனம் கொண்டான். இந்த கூற்றுகளை முந்தைய தொடர்களிலே நான் சொல்லியிருக்கின்றேன், உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன்.
இப்போது அவன் வேண்டிக் கொண்டிருப்பதை பக்கத்திலே இருந்து கேட்டுக் கொண்டிருந்த வீமன், அர்ஜுனா, அவருடைய முகத்தை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ சீக்கிரமாக எழுந்து செல், உன் திறம் காட்டு, இயந்திரத்தின் இலக்கை அடித்து வீழ்த்தி காட்டு. தகுந்த நேரத்திலே செய்யப்படுகிற செயலானது வீண் போகாது. எழுந்து செல் என்று தூண்டுகிறான் வீமன். இதற்கு பிறகு கூட வாழா உட்கார்ந்திருக்க முடியாதவனாக அவனாலே பொறுக்க முடியவில்லை. எப்படியாவது தன்னுடைய வித்தையை காட்ட வேண்டும். அதனால தான் வில்லுக்கு விஷயன் அப்படின்ற பட்டமே வந்தது அவனுக்கு. அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த வித்தையை காட்ட வேண்டிய இடத்துல காட்டு. ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ வந்து இப்படி வந்து மெத்தனை போக்காக அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்ற விதத்திலே அவன் வீமன் அந்த வார்த்தைகளை சொல்கிற போது அவனாலேயே பொறுத்து கொள்ள முடியவில்லை. அர்ஜுனன் உடனே விரைந்து எழுந்தான். அவன் நேராக போய் தர்மனது பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு கம்பீரமாக நடந்து சென்று அரசர்களின் முன்பு நின்றான். வேந்தர்களே, உங்களுடைய ஆணை கிடைக்குமானால் இப்போதே சென்று இந்த ராதா இயந்திரத்திலே பொருத்தப்பட்டுள்ள பதுமையின் மூக்கிலே ஒளி வீசும் அந்த முத்தினை அடித்து கீழே விழச் செய்கிறேன் என்று உரக்க கூறினான். அந்தன உருவிலே இருந்த அர்ஜுனனை அனைவரும் வியப்போடும் திகைப்போடும் பார்த்தார்கள். ராதா இயந்திரத்தினுடைய அந்த சுற்றுகிற ஆரக்கால்கள் சுற்றுகிற அந்த ஓசை மட்டும்தான் அப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. வேறு ஒலி ஏதும் இல்லை. அனைவரும் மௌனமாக இருக்கிறார்கள். அப்போது துருபதனின் மூத்த புதல்வன், திரௌபதியின் மூத்த சகோதரன் திருஷ்டார்ஜுனன் விஜயனை பார்த்து, அந்தனரே, இந்த அரசர்களின் உத்தரவை நீ ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? எதற்காக அவர்களிடம் உத்தரவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய்? அந்தனர் அரசர் வணிகர். இப்படி சொல்லக்கூடிய முக்குலத்தவரில் எவராக இருந்தாலும் சரி, இந்த இலக்கை வீழ்த்துபவன் என் தங்கை திரௌபதியினாலே மாலையிட தக்கவன் என்றுதான் மன ஓலையிலே இந்த சுயம்வரத்திற்கான விதிமுறைகளிலே வகுத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கே, ஏன் தயக்கம்? உன் வீரத்தை காட்டு பார்க்கலாம் என்று திருஷ்டார்ஜுனன் எடுத்து உரைத்தான். அவன் உரை கேட்ட அர்ஜுனன் விரைந்து சுழன்று கொண்டிருக்கும் அந்த ராதா இயந்திரத்தின் அருகிலே சென்று பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற காண்டீபம் என்கிற வில்லை சர்வசாதாரணமாக ஒரு விளையாட்டாக எடுத்து வளைத்தான். அந்த வில் அவன் கரம் பட்டவுடனேயே மெல்லிய துணியை போல வளைந்து கொடுத்தது. உடனே அவன் சிறிதும் தாமதமின்றி நான் ஏற்றி அம்பினை தொடுத்து பரம விரோதிகளான துரியோதனாதியர் எதிரிலே முன்பு திருஷ்டார்ஜுனன் கூறிய முறையிலேயே விதிகள் தவறாது ஒரு நொடியிலே பதுமையின் அந்த மூக்கிலே அணிந்திருந்த முத்து கீழே விழும்படி அடித்துவிட்டு தனது இருக்கைக்கு திரும்பினான். ஒரு நொடியிலே நிகழ்ந்து முடிந்த இந்த அரிய காட்சியை கண்ட மன்னர்கள் கைகொட்டி
பேராரவாரம் செய்தார்கள். அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். எவனோ பரதேசியாக வந்த பிராமணன் ஒருவன் இந்த இயந்திரத்தின் இலக்கை அடித்து வீழ்த்தி விட்டானே, என்ன ஆச்சரியம் என்றெல்லாம் ஆங்காங்கே பேச்சு மொழிகளும் கேட்டன. பவ்யர்களே, இது என்ன நிகழ்கிறது என்பதை நாளை தொடரிலே காண்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.